நேற்று டாஸ்க்கு அப்புறமா மாயாவும் விசித்ராவும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தனியா. சோ அந்த கான்வர்சேஷன்ல மாயா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க பண்ணது தப்பு, பெண்களோட பாதுகாப்புக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா யாரா இருந்தாலும் குரல் கொடுக்கணும், அதனாலதான் நான் குரல் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா ஒரு சில ஹராஸ்மெண்ட் வெளியில நடந்திருக்கு. சோ அதன் காரணமா தான் இந்த விஷயம் வந்து நான் பயங்கரமா பேசினேன். அண்ட் நான் வாய்ஸ் அவுட் பண்ணதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பிரதீப் என்கிட்ட கொஞ்சம் கூட தப்பா நடந்துக்கவே இல்லை, ஆனால் மித்த பெண்களிடம் வந்து ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு. சோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வந்து நான் பிரதீப் மேல இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸ் எடுத்து வச்சேன். மித்தபடி எனக்கும் பிரதீப்க்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பிரதீப் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அவன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மாயா அவர்கள் விசித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மாயா சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க விமன் கார்டு அப்படின்ற விஷயத்த வந்து தப்பா பயன்படுத்தினோம் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அது ரொம்ப தவறா இருந்துச்சு. அண்ட் அந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப ஹர்ட்டும் பண்ணிச்சு. ஏன்னா விமன் கார்டை தப்பா யூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு எந்த விதமான வெஞ்சன்ஸும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு பர்சனலா வெளியில நடந்த ஒரு சில ஹராஸ்மெண்ட்னால மட்டும்தான் நான் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட நான் வெளியில வாய்ஸ் அவுட் பண்ண வேணாம் அப்படின்றது இப்ப எனக்கு டவுட்டா தான் இருக்கு, எனக்கு அந்த அளவு கான்பிடன்ட் இல்ல அப்படின்ற மாதிரி மாயா அவர்கள் விசித்ரா அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் விசித்ராவுக்கும் மாயாவுக்கும் இடையில இருந்த சண்டை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா மாயாவும் விசித்ராவும் ஒன்னா உட்காந்து பேசி அந்த விஷயத்த வந்து சார்ட் அவுட் பண்ணிருக்காங்க. மாயா அவர்கள் பிரதீப் மேல வச்ச அலிகேஷன்ஸ் வந்து கரெக்ட் தான், பிரதீப் மேல நாங்க சொன்ன புகார் வந்து அனைத்துமே உண்மைதான், அதுல எந்த பொய்யும் கிடையாது அப்படின்ற மாதிரி மாயா விசித்ரா அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை கேட்ட விசித்ரா அவர்கள், நிஜமாலுமே பிரதீப் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தானா அது தப்பு தான், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்க யாரும் அதை பத்தி பெருசா ரியாக்ட் பண்ணல, சோ இந்த விஷயமும் வந்து அப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டாக் என்ன அப்படின்னா, மாயா பிரதீப் மேல வச்ச அலிகேஷன்ஸ் வந்து எல்லாமே கரெக்ட் தான், அண்ட் பிரதீப் வந்து அந்த மாதிரி பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி மாயா இந்த கான்வர்சேஷனை முடிச்சிருக்காங்க. சோ மாயா அவர்கள் பிரதீப் மேல வச்ச அலிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ விசித்ரா கிட்ட மாயா அவர்கள் சொல்லிருக்காங்க. சோ நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, மாயா அவர்கள் பிரதீப் மேல வச்ச ஒரு அலிகேஷன் சரியா தப்பா, நீங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.